ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீக்கெண்ட் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இன்றைக்கி ஒரு நாள் வெளியே கிளம்பிட்டு எங்கே போகலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் ஒரு ஐடியா வந்துச்சு, நம்ம தெப்பக்குளம் போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. தெப்பக்குளம்னாலே நமக்கு என்ன தோணும், ஒன்று சோறு, இன்னொன்று அங்கே இருக்க ஃபன் என்டர்டெயின்மெண்ட்டான கேம்ஸ், அப்புறம் கொஞ்சம் பிக்சர்ஸ் இருக்கிறது. அதே தான் நாங்களும் பண்ணோம். அப்புறம் சின்ன பசங்களுக்காக வச்சுருக்க இந்த மாதிரி குதிரையில் நம்ம தம்பி ஒரு வளர்ந்த குழந்தை தந்துட்டு கையை காமிச்சு காலை காமிச்சு கொஞ்சம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தான். அது கொஞ்சம் என்ஜாயபிளாக இருந்துச்சு. தவிர யாருமே அங்கே இவ்வளோ மாதிரி பசங்க யாருமே இல்லை, எல்லாமே குழந்தைங்க தான் இருந்தாங்க. நாங்கள் வந்து என்ன வச்சு ஓட்டிகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஃபன் கேம்ஸ் இருந்துச்சு, அதை நீங்களே பாருங்கள். எவ்வளோ நேரம் நிற்கிறான் ஆனால் சுடவே இல்லை, கடைசியில் ஒன்றே ஒன்று சுட்டா. நாங்கள் ஒரு டார்கெட் சொல்லியிருந்தோம், அதை அதனால் சுடவே முடியல. ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நம்ம கண்ணி சுட்டுட்டான் அப்படியே சொல்லியிருந்தாங்க. வீடியோ அரை மணி நேரம் ஓடிக்கிறீங்க. மாப்பிள்ள சுடுவாரா? காலை 7 மணி. 2000 years later. நெக்ஸ்ட் இந்த கேம் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கேம் போனோம். அங்கே ஒரு கல்ஃப் மாதிரி வச்சுருந்தாங்க, அதை நம்ம தட்டி விட்டு அந்த ஒர்க்கை ஹோலில் நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ரைஸு. நம்ம தம்பி அடித்தாப்புல அது போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துருச்சு. அடுத்து நம்ம தங்கை களத்தில் இறங்கினாங்க, அது ஆல்மோஸ்ட் போச்சு, அப்புறம் வெளியே வந்துருச்சு. அவளாம் 3 சான்ஸ் போங்கப்பா, முடிஞ்சு டைம் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க. கிளைமேக்ஸ் ஆஃப் இந்த கேம் ஷோ என்ன அப்படின்னா, எதுவுமே நாங்கள் ஜெயிக்கலை, டோட்டலி வேஸ்ட்டு. நம்ம பசங்க விளையாண்டு விளையாண்டு கொஞ்சம் டயர்டாகி இப்போ கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்ல ஐடியா வந்துச்சு. அப்போ தான் எங்கள் அம்மாவுக்கு நம்ம பசங்க அறிவாக வளரட்டும் அப்படின்றதுக்காக காடை முட்டை வாங்கி கொடுத்தாங்க. அந்த காடை முட்டையில் கொஞ்சம் கெச்சப் அண்ட் மைனஸ்லாம் வச்சு கொடுத்தாங்க. கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, நம்ம நார்மல் எக் மாதிரி தான் இருந்துச்சு. அங்கே வந்து கான்ஜுரிங் ஐஸ்கிரீம்னு ஒரு ஷாப் இருக்கும், அந்த லிக்விட் நைட்ரஜனோட ஐஸ்கிரீம் ஷாப்பு. நம்ம வாயில் ஐஸ்கிரீம் போட்டோம்னா அதில் வந்து ஸ்மோக்கியாக வரும், அது கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். அந்த ஐஸ்கிரீம் கடையை தேடிட்டே இருக்கும். அன்றைக்கி நாங்கள் போனப்போ வந்து க்ளோஸ்டாக இருந்துச்சு. இது நான் ஆல்ரெடி போனப்போ சாப்பிட்டப்ப எடுத்த வீடியோ கிளிப் தான். வாயில் ஐஸ்கிரீம் போட்டுட்டு அதில் ஒரு 2 வாஃபிள்ஸ் வேறு வச்சுருப்பாங்க, அதையும் எடுத்து போட்டோம் அப்படின்னா செம்ம ஸ்மோக்கியாக வரும். ஃபஸ்ட் டைம் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா ரொம்பவே வந்து ஃபீலிங்காக என்ஜாயபிளாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி 90s கிட் ஷாப் சாக்லேட் கடை வச்சுருந்தாங்க, முட்டாய் கடை. அதில் வந்து இந்த கிராக்கர் மாதிரி ஒரு வெடிக்குள்ளே வாயில் போட்டால் பட்டாசு மாதிரி, அந்த சாக்லேட் வாங்கி அம்மா வாயில் போட்டு விட்டோம். அதுதான் இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் பால் பூல் அப்படின்னு ஒரு கடை இருந்துச்சு. என்னடா நேம் பால் பூலுன்னு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்கலான்னு பார்த்தா, இந்த மாதிரி பானிபூரிக்கு ஒரு கேஸ் மாதிரி உடனில் வச்சு அதில் வந்து ஃப்ளேவர்டு பானிபூரிலாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து சாக்லேட் ஃப்ளேவர்டு பானிபூரி வாங்கி சாப்பிட்டோம். பானிபூரியிலே வந்து ஒரு ஸ்வீட் வேர்ஷனு, கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு என் தங்கச்சி வந்து ஐஸ் கோலா வாங்கணும்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டா, அது ஒரு பயங்கர கேவலமான டேஸ்ட்ல இருந்துச்சு. அதான் இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனு. சாப்பிட்டு வீட்டில் போய் ஒரு ரெஸ்ட் போட்டு நல்லா தூங்கிட்டோம். அப்புறம் ஒரு நெக்ஸ்ட் டே வந்து எங்கேயாச்சும் வெளியே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறப்ப தான் ரோட்டில் போயிட்டு இருக்கப்ப நம்ம கோர்ட்டுக்கு ஆப்போசிட்ல கேஎஃப்சி பார்த்தோம். சரி, அப்படியே வண்டியை யூடர்ன் பண்ணி கேஎஃப்சி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஎஃப்சிக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். அன்றைக்கி வேறு ஒரு ஹாலிடேவாக இருந்துச்சு. வெளியே பார்க்கிங்கில் பார்த்தாலே அவ்வளோ பைக்ஸ் அண்ட் கார்ஸ் இருந்துச்சு. சரி, உள்ள பிளேஸ் இருக்குமா சார் செக் பண்ணி, இல்லைனா வேறு பிரான்ச் போகலான்னு பார்த்தோம். அப்புறம் என் ஹஸ்பண்ட் வாங்கன்னு சொல்கிறாங்க, பார்த்தா இவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு. புக் பண்ணி ஒரு 1/2 hour 45 minutes அப்புறம் தான் வந்து நமக்கு ஃபுட்டே வந்து கொடுத்தாங்க. அப்போ இந்த மாதிரி சிக்கன் ஸ்ட்ரைப்ஸு, பர்கரு, அப்புறம் கோக்கு எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். எல்லாமே சாப்பிட்டும் இன்னும் வந்து வயிறு பத்தாத மாதிரி இருந்துச்சு. ஸோ திரும்ப அதே மாதிரி ஸ்ட்ரைப்ஸு, கோக்கு எல்லாமே வாங்கி எக்ஸ்ட்ரா ஒரு ரவுண்டு சாப்பிட்டு, அடுத்த நாள் சண்டே ஆடி விருந்துக்கு வேறு நம்ம அழைச்சிருந்தாங்க. ஸோ நாங்கள் அதுக்கு ரெடி ஆகிட்டோம். இந்த மாதிரி அரைக்கிறது, பொறிக்கிறது, வதக்கிறது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி நம்மளோட ஃபுட்டு வந்து செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பிரியாணி, சிக்கன் மிளகு வறுவல், இந்த மாதிரி மட்டன் உப்பு கறி, தயிர் வெங்காயம், எலும்பு குழம்பு, கறி குழம்பு, ஆனியன் ரைத்தா, காடை ஃப்ரை, இந்த மாதிரி காடி சாப்ஸ் எல்லாமே சூப்பர் டூப்பராக நம்ம வந்து ரெடி ஆயிடுச்சு.
விருந்துக்கு சமைச்ச எல்லா டிஷ்ஷஸோட ரெசிபிஸும் நான் தனியாக ஒவ்வொரு வீடியோவாக வந்து அப்லோட் பண்ணுறேன். எல்லாமே வந்து நமக்கு மாப்பிள்ளைக்கு சர்வ் பண்ணியாச்சு. மாப்பிள்ளையும் சாப்பிட்டு பார்த்து சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. அப்புறம் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம். அப்புறம் வயிற்றில் கொஞ்சோண்டு இடம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அப்போ ஒரு ஜீரதண்டா குடிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணோம். இந்த மாதிரி தான் இருக்கும் கடல் பாசி. இதை நம்ம வந்து சோக் பண்ணணும். நமக்கு ஜீரதண்டை திடீர்னு குடிக்கணும் போல இருந்தனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கடல் பாசியை வந்து ஒரு மிக்சியில் போட்டு ஒரு 2 பல்ஸ் கொடுத்தோம்னா அது கொஞ்சம் பவுடரி ஆயிரும். அதுக்கப்புறம் அதை நம்ம தண்ணியில் ஊற போட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்டு முடிக்கிற நேரத்திலே வந்து ஒரு 5 to 10 minutes வந்து ஊறிடும். வந்து ஒரு சின்ன டிப்பு, கடல் பாசி எப்படி குவிக்காக ஊற வைக்கலாம் அப்படின்றதுக்கு அதை எல்லோரும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த மாதிரி சப்ஜாவை ஊற வச்சு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு நன்னாரி சிரப்பு, ஒரு ரோஸ் மில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் நன்னாரி சிரப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் சாப் பண்ண நட்ஸு, பாதாம் நான் யூஸ் பண்ணிக்கேன், கேஷ்யூஸ், பிஸ்தாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஐஸ்கிரீம், எனி ஃப்ளேவர்டு ஐஸ்கிரீம். நான் சும்மா ட்ரை பண்ணலாம்னு சொல்லி டெண்டர் கோகோனட் ஐஸ்கிரீம் வாங்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஜீரதண்டை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு ஒரு 2 tablespoons ஆஃப் நன்னாரி சிரப் ஊற்றிக்கலாம், நம்மளோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் நம்ம சோக் பண்ணி வச்சுருக்க இந்த கடல் பாசி இருக்குல்ல, அதை நம்ம போட்டுக்கலாம். அதுதான் வந்து ஒரு ஜெல்லி டெக்ஸ்சரில் நமக்கு ஜீரதண்டால் இருக்கும். அது ஒரு 2 tablespoons ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பாடிக்கு ஒரு நல்ல கூலிங் ஏஜென்ட் தான், ஸோ நல்லாவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இதுவும் வந்து ஒரு கூலிங் ஏஜென்ட் தான். இதுவும் ஒரு 2 tablespoons நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாயில் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்ச சில்லான மில்க் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். நான் கிளாஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம சாப் பண்ண நட்ஸை போட்டுக்கலாம். அப்புறம் நமக்கு ஐஸ்கிரீம் தேவையான ஐஸ்கிரீமை வந்து நம்ம மேலே வச்சுட்டு அது மேலே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நட்ஸ் நமக்கு தேவை அப்படின்னா அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான ஹோம்மேட் ஜிகர்தண்டை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் பால் ஆடை இருக்குல்ல பாசுந்தி, அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே செம்ம டேஸ்டில் இருக்கும். நம்மளோட சூப்பரான ஹோம்மேட் ஜிகர்தண்டை வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சம்மர் டைமில் இந்த மாதிரி ரெசிபீஸை நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட பாடி வந்து ரொம்பவே கூலிங்காக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியான ரெசிபி. இதுக்கு வச்ச டிஷ்ஷஸோட ரெசிபிஸ் எல்லாம் நான் 1 by 1 ஷேர் பண்ணுறேன். ஸோ அன்டில் தென் ஸ்டே டியூன்ட், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கெட் நோட்டிஃபைட் ஆன் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.